மரியாதைக்கு மரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடகக்கலை ரசிக மக்களே, இவர் முகேஷ்வாரி அவர்களே, ஒரு தலைமை அவர்களே, மற்றும் கோவிலில் ஆட்டி கொண்டிருக்கும் புதுசாரி அவர்களே, கோயில் இருக்க இட்லிக்கு மாவாட்டார் அஞ்சு கிலோ உளுந்து வாங்கி கொடுங்க. அது இல்லங்க, கோயில் பூசாரி காலையில வருங்க, எதுவும் சொன்னே குளிச்சு நேரம் வருவார் கோயிலுக்கு. கோயிலுக்கு வந்தோடனே திறப்பாரு, கோயில் கதவத்தேன் திறந்த உடனே காட்டுவாரு, என்ன காட்டுவாரு, தீவிரத்தை காட்டு, காம் சொன்ன கையில முடிச்சுட்டு ஆட்டுவாரு, கொடுக்குமணியா பூஜைமணி இல்ல வெங்கலமணி. கோயில் பூசாரிக்கு முதல் இடத்தை கொடுக்க அப்படிங்கிறனால கோயில் பூசாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்புக்குரிய அவரது சகோதரர் ராஜவடிகளாகிய சுக்கரங்கம் மற்றும் மயில் அவர்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றி, எங்களை கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
ஜோதிலட்சுமி ரோஹித் ஏவி கீர்த்தனா அவர்கள் எனக்காக உள்ள இருக்கும் போது அன்பளிப்பை வாரி வழங்கிவிட்டார்கள். அன்புள்ளவர்களுக்கு சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அன்பளிப்பு கொடுக்கிறவங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துறாதீங்க. எங்க ஊர்ல ஒரு 500 வருஷம் இருக்கும் திருவிழா நடத்தி எங்க முப்பாட்டைய காலத்துல நடத்தினது. அதுக்கப்புறம் இப்பதான் நாங்க எடுத்து வச்சு கும்பிடுறோம். நாடகம் வச்சது கிடையாது, திருவிழாவும் நடந்தது கிடையாது. நாடகம் சிறப்பா இருக்கணும். சரிங்க அப்படின்னா ஒரு 60,000 வரும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஆட்டம் குமரி தள்ளிட்டு இருக்கான். ராத்திரி 1 மணி வரையில
போட்டு குமரி தள்ளுனாலும் அப்பப்ப பாத்துக்கறது கூட்டம் இருக்குதா பாத்துருச்சா பாக்கணும் அப்படின்னு பாப்பேன். கூட்டம் அப்படியேதான் இருக்கும். ஒண்ணு கிடைக்க கூட இருக்கிறாங்க. என்னடா இவ்வளவு ஆர்வமா நாடகத்தை பாக்குறாங்க. சரி நம்மளா ஆடிட்டு இருந்தா நல்லா இருக்காது, போய் வள்ளியம்மா வெளியில தள்ளுவோம். சரி அப்படின்னு தட்டா போனா வள்ளியம்மா பவுடரை போட்டு வெளியில தள்ளிட்டேன். அந்த அந்தம்மாவை தள்ளலங்க வெள்ளி வள்ளியம்மாவ. ஆமா போய் பாருமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அம்மா குயில் மாதிரி வந்து பாடிட்டு இருக்காங்க. போய் தள்ளுது. சரி இந்த அம்மா பாட்டு பாடிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காதா, நாரதரை கொண்டு போய் சந்திக்கு விட்டா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு நாரதரை வண்டியில படுத்து கிடந்தாரு. சரி போய் தடப்படா அண்ணே எந்திரிச்சு பவுடர் போடுங்கண்ணே. தம்பி மணி ஒண்ணுதான் ஆகுதுனாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாதுதான், ஊரை வந்து பாருங்க எப்படி ரசிக்கிறதுன்னு. வாங்க பவுடர் போடுங்கண்ணே. சரி அவரும் தடாப்படா பவுடர் போட்டு வெளியில விட்டாரு. வள்ளிக்கு நாரதருக்கு தர்க்கம் ஏற்பட்டுருச்சு. சரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உள்ள இருக்கிறதுக்கு முடியல, இந்த கூட்டம் இருக்குதா இல்ல. வெளியில வந்து அப்ப பாக்குறது கூட்டம் அப்படியே இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆர்வத்தை பாருங்க, நானும் நாரதராசன் போட்டு வர்றேன் நாரதரா சந்திக்க அவரோட பேசணுமே அப்படின்னு ரெண்டு பேருக்கு எனக்கு அவருக்கும் தர்க்கம். சரி மணி எத்தனை ரெண்டு ரெண்டரை இருக்கும் பார்த்தா. சரி மணி ரெண்டரையாச்சு, நம்மளே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கா. நல்லா இருக்காது. முருகனை வெள்ள தள்ளுவோம் தள்ளுவோம் அப்படின்னு முருகனையும் வண்டியில பார்த்து கிடந்தாரு. வேலோட தள்ளுறிய. ஆமா போனே அவரை எழுப்பி பவுட போடுங்க. சரி ஏன் மணி ரெண்டரை ஆகுதுனாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. வெளியில வந்து பாருங்க. வந்தோடனே அவருக்கு ஆர்வம் தாங்க முடியல. கும்பகாதம் அவரும் பவுட போட்டு வெளியில விட்டாரு. வெளியில வந்து சம்பவ மகாதேவன் பாடிட்டு இருக்காரு. சரி மணி நாலு ஆச்சு, எல்லாரும் சந்திச்சு முடிச்சாச்சு. சரி வேறனா வரணுமே. ஆமா இவர் உள்ள போய் வேறனா வர. சரி நான் பாருங்க வள்ளிக்கிரும நடத்துல குறவ வரைச்சி போடவே மாட்டேன். எப்பவும் போடுறதுல நம்பிராஜனே கட் பண்ணிட்டாங்களே. ஆமா அதனால நான் ஆர்வம் தாங்க முடியாம சரி கூட்டத்தை பார்த்தோன்னே குறவ வரைச்சி போட்டு வந்து குமரிட்டு இருக்கிறேன். ஏஜென்ட் வேற நாங்க புதுசா கட்டிக்கிட்டது அப்படின்ட்டு வேற மாடு தள்ளிட்டு இருக்கிறேன். மணி அஞ்சு லேசா விடுஞ்சிச்சு. இவர் தான் அடையாளத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. சரி ஓடுது வாரு ஓடுது வாரு வாரு மறைச்சுட்டு எங்கடி மாப்பிள்ள ஓடுதுன்னு நின்னுகிட்டேன். சரி நின்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் விடுஞ்சிருச்சு, அடையாளமும் சொல்லியாச்சு. சரி வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடத்தணும். ஆமா நான் உள்ள உடனே பவுடர் அடிச்சிட்டு மாலை எடுத்துட்டு வெளியில வர்றேன். சரி வந்தோடனே நல்லா விடுஞ்சிருச்சு. இந்த கூட்டம் இருக்குதா இல்லையா பாக்கணும் அப்படின்னு கூட்டத்தை பாக்குறேன். தெரிஞ்சிச்சு கும்பலா ஒரு 3000 செம்பிளியாடை கட்டி போட்டு ஊருக்காரக்கு அப்புறம் ஊர்ல தூங்கினாங்க. 3000 செம்பிளியாடை கட்டி கிடந்துச்சு. வெள்ளை வெள்ளையா இருக்கவும் சரி ஆளு கதையா உட்கார்ந்து இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு. நாங்க என்ன கேட்டு வெகு தூரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்க ஆட்டோ குமிரி தள்ளிட்டு இருக்கிறோம். சரி முடிஞ்ச நாடகத்தை முடிச்சோம். நாட்டாம்காரரு வந்தாரு. சரி வந்தோடனே பணத்தை கொடுத்தாரு. திரும்பவும் 60000 கொடுத்தாரு. ஐயா நான் ஏற்கனவே அட்வான்ஸ் 5000 அட்வான்ஸ் ஆயிருக்கேன் வாங்கிருக்கேன்னு சொல்றேன். இல்ல தம்பி 5000 வச்சுக்கோங்கன்னாரு. சரி ஏங்க யானை கேட்டேன். தம்பி உண்மையிலுமே வந்த கலைஞர்கள் கூட சிறந்த கலைஞர்கள் அப்படின்னு என்னங்க சொல்றீங்க, நீங்க நாடகமே பாக்கல எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். ஆமா இல்ல தம்பி எங்க ஊர்ல செம்பிளியாட்டை பாத்துட்டு நாடகம் ஒரே குரூப் நீங்க தான் ஐயா அப்படின்னாரு. அப்படி சொல்லு செம்பிளியாட்டை பாத்துட்டு ஆடுனதுக்கு 5000 சேர்த்து. நாடகம் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நாடகத்தை போய் பாக்கணும். ஆமா பார்த்தா தான் யாரு